சத்தம் போடாமல் இந்தியாவுக்கு மிக மிக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஏன் சத்தம் போடாமல் சொல்கிறேன் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்பவும் போல் கண்டுக்கலை, அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. பொதுமக்களுக்கு ஆக்சுவலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம், நாட்டை பற்றின பெருமை அடையக்கூடிய விஷயம் அது. என்னது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, முதல்ல அதுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்ன, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதோ நான் வந்து பாடம் நடத்துகிறதா நினைக்காதீங்க, உங்கள் எல்லாரும் வந்து இக்னரண்ட்டு, உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி கிடையாது. ஒரு புரிதலுக்காக ஒரு அதை அதை அந்த டாபிக் அப்படி எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்குங்கிற ஒரு அந்த ஒரு இதில் தான் நான் சொல்கிறேன். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி மூலமாக வரக்கூடிய வருமானம், இறக்குமதி மூலமாக செய்யப்படக்கூடிய செலவினங்கள், இதை பற்றினது தான் கரண்ட் அக்கௌண்ட். அந்த ரெண்டையும் அக்கௌண்ட் பண்ணுறது தான் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னாக்கா, ஒன்று வந்து இப்போ ஏற்றுமதி அதிகமாக இருந்து அந்த மூலம் வருமானம் அதிகமாக இருந்து, அதே இறக்குமதிக்காக நம்ம செலவிடக்கூடிய வருமானம் பணம் வந்து கம்மியாக இருந்ததுனாக்க, குறைச்சா இருந்ததுன்னா அப்படின்னாக்க, அது உபரி வருமானம், சர்ப்ளஸ் அப்படின்னா, கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அப்படின்வாங்க. இதே அப்படி எதிர்மறையாக, அதாவது ஏற்றுமதியாக மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் குறைவாகவும் இறக்குமதி செய்யக்கூடிய செலவினங்கள் அதிகமாகவும் இருந்ததுன்னா, அதை வந்து பற்றாக்குறை, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவாங்க. சார் இதில் என்ன சார் நம்ம இந்தியாவுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் காலாண்டில் இந்தியா வந்து சர்ப்ளஸ்க்கு வந்திருக்கு. 5.7 பில்லியன் டாலர் இந்தியாவுக்கு ஏற்றுமதி மூலமாக அதிக வருமானம் இறக்குமதி செலவை விட வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இதை ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கண்டுக்கல, பல மக்களுக்கு இது தெரியாது. இதனால் என்ன ஒரு மிகப்பெரிய ஆதாயம், அதாவது நாட்டு நலனுக்கு எப்பேற்பட்ட விஷயம் இது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் 2-3 விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன், பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஈட்டக்கூடிய வருமானம் செலவுக்கு மேலே அதிகமாக வருமானம் இருந்ததுன்னா அது சேவிங்ஸ், உபரி வருமானம். அதை வச்சு நாட்டில் நலனில் பல திட்டங்களை உருவாக்கலாம், கல்விச்சாலைகள் உருவாக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ரோடு போடுறது, பாலம் அமைக்கிறது, பிரிட்ஜு கட்டுறது, இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயே பல தொழிற்சாலைகளை தொடங்கலாம், வேலை வாய்ப்புக்கான இதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி பல விதத்தில் நம்மக்கிட்ட உபரி வருமானம் இருக்கும்போது செய்யலாம். இதுவே அப்படியே ஒரு ஃபேமிலியை வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, மாதம் மாதம் செலவு போக அவர் கையில் காசு மிஞ்சுது அப்படின்னா, நேச்சுரலி பொண்களுக்கு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் நல்லா வாங்கி கொடுப்பார், வாய்ப்புக்கு எல்லாம் செய்வார், இன்னொரு வீடு வாங்கலாம், இந்த மாதிரிலாம் நிறையா அது அந்தே ஆங்கிளில் தான் பார்க்கலாம் நாட்டையுமே. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து, அதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வர்றதுனால அது வந்து இன்னுமே அனுகூலமாக இருக்கும் நாட்டுக்கு அப்படிங்கிறத நமக்கு இது தெரியுது. 2017 வந்து இந்த மாதிரி சர்ப்ளஸ் இருந்திருக்கு, அதாவது உபரி வருமானம் ஏற்றுமதியின் மூலமாக வரக்கூடிய உபரி வருமானம் செலவை இறக்குமதியின் மூலமாக ஆகக்கூடிய செலவை விட அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோவிட் வந்துருச்சு, கோவிட்19 வந்தது, அப்புறம் 2021 ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சியட ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி இன்னைக்கு வந்து நல்ல நிலைமைக்கே வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடியது. இது ஒரு பார்க்குறோம் நம்ம. இங்கே வந்து இந்த சர்ப்ளஸ் இந்த மாதம் வந்திருக்கிறது, அதாவது இந்த குவார்ட்டர்லி வந்து. இதே வந்து நீங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2023 காலாண்டை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, 8.2 பில்லியன் டாலர் வந்து பற்றாக்குறையாக இருந்திருக்கு. அங்கேருந்து ஒரே ஜம்ப்பு இந்த பக்கம் பாசிட்டிவாக வந்திருக்கு. அது மாதிரி பார்க்கலாம். இதே வந்து பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஒரு மிக ஒரு மகிழ்ச்சியோடையும் ஒரு பெருமையோடையும் பார்க்குறாங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்கிறதா தான் இதை எடுத்துக்கிறாங்க. இந்த உபரி வருமானம், அதாவது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து எதனால் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க, ஒன்று ரெண்டு காரணங்களை பார்க்கலாம் நமக்கு எப்படி இந்த உபரி வருமானம். ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய மெர்கண்டைஸ் அப்படின்னு சொல்லுறது, அதாவது வியாபார பொருட்கள், வர்த்தக பொருட்கள் அது குறைஞ்சிருக்கு. ஒரு அதுதான் வந்து இப்போ இருக்கிற பாரத பிரதமர் வந்து ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, மேக் இன் இந்தியா, வோக்கல் ஃபார் லோக்கல், நம்ம நாட்டில் பொருள் செய்கிறதே வாங்குங்க அப்படின்னா. ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, சார் உங்ககிட்ட என்ன ஃபோன் இருக்குன்னு. சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், சில சாமான்கள் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகலை அப்படின்னாக்க, அதை நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது இப்போ எண்ணெய் இருக்குது, அதுக்காக நம்ம வந்து எண்ணெயை வந்து, சார் நீங்கள் என்ன எண்ணெய் வாங்காமல் இருக்கீங்களா அப்படின்னு, கச்சா எண்ணெயை பற்றி, பெட்ரோல் டீசலை பற்றி சொல்கிறோம். இது நடுவில் ஒரு சின்ன என்னுடைய தன்னிலை விளக்கம் தான் அது. அது மாதிரி நினைக்காதீங்க, எல்லா பொருட்களையுமே நம்ம வாங்க முடியாது. இப்போ விமானங்கள் இருக்குது, நம்ம போய் பேசஞ்சர் விமானம்லாம் போயிங்கோ இல்லை ஏர்பஸ்லேயோ தான் போய் வாங்க முடியும்.
போயிங் வந்து யூஎஸில் இருக்குது, ஏர்பஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது, அங்கேருந்து தான் நம்ம அதை வாங்க முடியும். அதுக்காக நம்ம விமானத்திலே போகக்கூடாது யாருமே, ஏன்னா நம்ம வந்து லோக்கலாக தான் வாங்கணும், அந்த மாதிரி கிடையாது. எவ்வளவு முடியுமோ, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, பட்டாசு தீபாவளி வெடிக்கிற பட்டாசை நம்ம எதுக்கு சைனாகிட்டேருந்து வாங்கணும் சொல்லுங்கள். அதைத்தானா, சரி சைனாகிட்டேருந்து வாங்கிறதுனால என்ன அப்படின்னா, ரெண்டு விதத்தில் இழப்பு வருது. ஒன்று வந்து நம்மளுடைய அந்நிய செலாவணி சைனாவுக்கு நம்ம கொடுக்குறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்நிய செலாவணி, ஏற்றுமதி செஞ்சு செய்ய அந்நிய செலாவணியை இந்த பட்டாசுக்கு சீனாவுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது, நம்ம ஊரில் இருக்கிற சிவகாசியில் இருக்கிற தொழிலாளிகளை நீங்கள் முடக்கிறீங்க, அழிக்கிறீங்க. அந்த மாதிரி ஆங்கிளில் தான் வந்து பிரதம மந்திரி சொல்கிறார, தவிர அதுக்காக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணணும். சரி ஓகே, இப்போ திரும்பி இதுக்கு வந்தோம்னா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இறக்குமதி வந்து நம்ம பல விதத்தில் அந்த அதாவது வர்த்தக பொருட்களில் இறக்குமதி பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட்டு முக்கியமான. அதே சமயத்தில் வந்து சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் அதாவது சேவைக்கான ஏற்றுமதிகள், இந்த இது குறிப்பாக இது வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது ஐடி செக்டர் தான். ஐடி செக்டரில் இருக்கிற சேவைகள்லாம் மிக அதிக அளவில் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது ஒன்று. இதை தவிர அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு வந்து எஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இல்லை ஒரு கட்டுமானம் இருக்குது, ஒரு போர்ட் கட்டுறாங்க, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதுக்கு வந்து அவங்க பணம் அங்கேருந்து வருது. இங்கே அது வந்து என்னென்னா, இங்கே முதலீடு, அது இதை வந்து இங்கே ஏதோ வந்து இதில் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இங்கே முதலீடு பண்ணியாச்சுன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணி இங்கே வந்து வேலை வாய்ப்பு அது இது எல்லாத்தையும் உருவாக்கி நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இல்லாத அதுக்கப்புறமா அதில் வர லாபத்தை வேணால் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு இது எஃப்டிஐ. இன்னொன்று வந்து எஃப்ஐஐ இல்லைனா எஃப்பிஐ அப்படின்வாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இல்லைனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து பாண்ட் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி இன்னொரு குறிப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எப்போ வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கோ, கடன் சுமைகள் குறைக்கப்பட்டு, அதாவது இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னாக்க, நமக்கு இப்போ சர்ப்ளஸ் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா வந்து அவங்க பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்க, மதிப்பீடு அப்படின்னு செய்யக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவை இன்னும் மேலே ரேட்டிங் கொடுப்பாங்க, நல்ல ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஜேபி மோர்கன் எமர்ஜிங் மார்க்கெட் பாண்ட் இண்டெக்ஸ் அந்த இதில் வந்து இந்தியாவை சேர்த்துருக்காங்க. 29 June 2024 பாண்டில் வெளிநாட்டு இவங்க வந்து இந்தியாவுடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 20-25 billion வந்து குறைச்ச வட்டியில் நமக்கு வெளிநாட்டிலேருந்து வருது. இந்த பாண்டெல்லாம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி இருக்கும், 7 years 15 வருஷம் கூட இருக்கும் அந்த மாதிரி. அதனால நமக்கு லாங் டேர்ம் இது, அதனால வந்து நம்ம அதை ஒரு சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை அதிகமாக கடன் வாங்கின வட்டிக்கு வாங்கின கடனை நம்ம திருப்பி அடைச்சிட்டு இது குறைச்ச வட்டியில் இது பண்ணலாம். இந்த பாண்டு வந்து அதனால ரொம்ப யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது இந்த மாதிரி நல்லதுகள் நிறைய இருக்குது சார். இதை தவிர வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து பல எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று வந்து வார், அதாவது போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ் போர், அது எப்போ முடியும் என்ன ஆகும்னு ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக சேர்றாங்க. ஒரு பக்கத்தில் ஹெஸ்புல்லா வந்து நான் இஸ்ரேலை ஒழிச்சிருவாங்கிறாங்க, ஈரான் வந்து நான் ஹெஸ்புல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஹெஸ்புல்லா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிவினைவாதி இயக்கம் தான். அதை எப்படி ஹவுத்தி யமானில் இருக்கோ அது அவங்க ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். இது எப்போ முடியும் என்ன ஆகும் அப்படின்னு ஒன்றுமே தெரியல. இதுக்கு நடுவில் வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக இருக்குது, இன்னும் முடிவு வராமலே தெரியல. ஆனால் அமெரிக்கா வந்து இந்த ரெண்டு இதுலேயும் நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ அமெரிக்கா மற்றும் அதை சார்ந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் அதில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க எப்படா வரும்னு. ரஷ்யாவுமே வந்து இது வார் எப்படா முடியும்னு தான் இருக்குது. ஒரு பக்கம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க, இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு சமாளிக்க முடியும், வாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு தேவையில்லாத விஷயம், இந்தியாவுக்கு கண் முன்னாடி நிற்கிது. நம்ம அஃபெக்ட் ஆகலை, இருந்தாலும் என்றைக்கு வேணாலும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த பெட்ரோ டாலர் வந்து எடுத்துட்டாங்க, அதனால என்னென்ன இதெல்லாம் வரும் அப்படி, அதாவது சாதக பாதகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியல. அதனால் எந்த லெவலில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அமெரிக்கா வந்து அந்த இதை கையெழுத்து போட மாட்டேன்னு சவுதி அரேபியா சொல்லியிருக்கு. மற்ற நாடுகள்லாம் எப்படி செய்ய போகிறாங்கன்னு. இதுக்கு நடுவில் வந்து யூரோப்பில் வந்து கிட்டத்தட்ட 3-4 நாட்டில் வந்து எலெக்ஷன் வருது. ஃப்ரான்ஸ் அதிபர் வந்து ஏர்லி எலெக்ஷன் கூப்பிட்டுருக்காரு, அதே மாதிரி தான் ரிஷி சுனாக்கும் கூப்பிட்டுருக்காரு இங்கிலாண்டில்.
அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனி பிரச்சனையில் இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது யூரோப்பினுடைய நிலைமை என்ன ஆகும், அங்கே என்ன விதமான, அதாவது சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றங்கள் வந்ததுன்னா அது எந்த மாதிரி இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எப்படி உருவாகுன்றது தெரியாது. இதை தவிர ஆயில் வேற வந்து, அதாவது கச்சா எண்ணெய் வேற $85 விட்டு குறைய மாட்டேங்குது. இது மாதிரிலாம் இருக்கும்போது ட்ரேட் வார் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக அது சொல்ல மறந்துட்டேன் நான். என்னன்னாக்கா இப்போ உதாரணமாக அதில் வந்து குறிப்பாக வந்து சைனா தான், சைனாவுக்கு என்றால் யூஎஸ்ல வந்து இந்த வரி இதை கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் அதிகப்படுத்தியிருக்காங்க, அங்கேருந்து வர இறக்குமதியே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யூரோப்லேயும் போட்டுட்டாங்க, எஸ் குறிப்பாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு மற்ற இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. சைனா மிகப்பெரிய ஆபத்தில் வேற இருக்குன்னு பார்க்குறோம். இதுக்கு நடுவில் அவங்களுக்கு நாடு பிடிக்கிற ஆசை வேற இன்னும் போக மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இதில் வந்து உபரி வருமானம், அதாவது எக்ஸ்போர்ட் மூலமாக நம்ம அதிகமாக சம்பாதிச்சிருக்கோம், இறக்குமதி மூலமாக குறைவாக தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு நல்லதாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு எல்லா பொருளாதார வல்லுநர்களுமே சொல்கிறாங்க. இது நல்லது தான் அப்படின்னு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்படி இருக்குது. இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை பற்றி சொல்லும்போது 2023 வந்து $67 பில்லியன் நமக்கு வந்து பற்றாக்குறை இருந்தது. அதே இப்போ March 24 பார்த்தீங்கன்னாக்க $23.6 தான் வந்து $1 பில்லியன் தான் பற்றாக்குறையாக இருக்குது. 67 கிட்டத்தட்ட $44 பில்லியன் நம்ம வந்து சம்பாதிச்சிட்டோம், குறைச்சிருக்கோம், அதை அந்த கேப்பை குறைச்சிருக்கோம். இதே $45 பில்லியன் உதாரணத்துக்கு 25 வந்ததுன்னா வருஷம் முழுக்க, இப்போ நான் சொன்ன வந்து சர்ப்ளஸ் வந்து இந்த குவார்ட்டருக்கு மட்டும்தான் அது. ஆனால் இப்போ அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு வந்ததுன்னா 25 மார்ச்ல வந்து வருஷம் ஃபுல்லாத்துக்குமே ஒரு 25 பில்லியன் $30 பில்லியன் நமக்கு உபரி வருமானமாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படிங்கிறத நம்ம நினச்சே பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி முனைப்பு இருக்கணும் முதல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இராணுவ தளவாடங்கள்லாம் ஒரு காலத்தில் இறக்குமதி இறக்குமதின்னு அப்படியே குமிச்சு வச்சு வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஏகப்பட்ட ஊழல்லாம் வேற நடந்தது, உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 16,000 கோடி 2023 அவர் நம்ம நாட்டில் இந்திய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, இராணுவ தளவாடங்களையும் மற்ற பொருட்களையும் அது சார்ந்த பொருட்களையும். இந்த வருஷம் 24 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,000 கோடிக்கு அதை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் இதே மாதிரி 35% வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வர்ற ஆண்டு March 25 வந்து 32-35 கோடி வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காரு பிரதம மந்திரி. எல்லாம் ராப்பகலாக வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி. இது ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்தியா முன்னேறிட்டு வர்றது, பொருளாதாரத்திலையும் சரி வேற மற்ற இதுலேயும் சரி. அதை உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகுற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.